தமிழுக்கு வணக்கம், தமிழ் மக்களுக்கு வணக்கம், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கின்ற மேடை சார்ந்த எல்லாருக்கும் வணக்கம். உலக மகாஜோதி தவப்பீடம் அறக்கட்டளை சார்பாக இன்றைய தினம் நால்வர் பெருமான், நாமெல்லாம் நால்வர்னா அப்பர் சுந்தரம் மாணிக்க வாசகர் இவங்கள தான் நம்ம கேட்டிருக்கோம். இங்கே நால்வர் இங்கே வந்து உட்கார்ந்துட்ருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இங்கே உட்காருவதற்கு முக்கிய காரணம், இன்றைய தினம் மரக்கன்றுகளை வழங்குவது எங்களுடைய குறிக்கோள். இந்த குறிக்கோள் எங்களுக்கு நீண்ட நாளாக இருந்தது. என்னோட இருந்து விவேக் சார் ஏர்போர்ட்டில் இருக்கிறாரு. அந்த ஐயா வந்து மரக்கன்றுகள்லாம் எடுத்து வந்து இன்றைக்கி கொடுத்துருக்கிறாரு, எல்லாருக்கும் கொடுக்குறாரு, நிறைய பேருக்கு கொடுத்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 150,000 மரக்கன்றுகளை இது வரைக்கும் வழங்கியிருக்கிறார். ஆகவே என்னை கேட்கறதை விட விழா கதாநாயகன் என்ன என்று சொல்கிறாரு. ஆனால் விழா கதாநாயகர்கள் இங்கே 4 பேர் இருக்கிறாங்க, அவங்க தான் விழா கதாநாயகர். உலகத்திலேயே மா மனிதர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த 4 பேரை தவிர மற்றவங்களாம் நான் குறை சொல்கிறதா நினைக்காதீங்க. 4 பேர் சொல்லணுமா? மகாத்மா காந்தியோட நேரடி செயலாளர் ஐயா கல்யாணம் ஐயா, அடுத்தது சிங்கம்பட்டி ஜமீன் மகாராஜா, பேரை சொல்லணும் ஐயா, முருகதாஸ் ஐயா வந்து அடியேன் கூட இங்கே பக்கத்தில் இருக்கிறதுக்கு நாங்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கிறோம். இன்னொன்று, இன்றைக்கி முக்கியமாக ஒன்று சொல்ல ஆசைப்பட்டிருக்கேன். ஐயா வந்து மழை வருவதற்கு உண்டான மா மந்திரங்கள்லாம் தெரிந்து வச்சுருக்கிற, யாரும் வந்து அப்ரோச் பண்ணலை. அப்ரோச் பண்ணால் மழையை வர வைக்கிறதுக்கு நாங்கள் தயார், ஆனால் யாரும் வந்து கேட்கல. மரத்தில் வந்தாலே மழை பெய்யும், அது கூப்பிட்டு மழை பெய்யும், பண்ணாலும் மழை பெய்யும். ஆனால் யாரும் வந்து எங்களை கேட்கல, சாமி மழை வர வைக்குன்னு சொல்லிட்டு எங்களையும் கேட்கல, ஐயா ராஜாவையும் கேட்கல. இந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டால் மரம் மழை எப்படி வரும்? மரத்தையெல்லாம் வெட்டி தெரியாச்சு, ஆனால் மழை இல்லை மழை இல்லைன்னு உட்காந்து நீ என்ன தான் யாகம் யோகம் தமம் இருந்தால் கூட மழை வர்றது கஷ்டம். அதுக்காகத்தான் நாங்கள் பல ஆண்டுகளாக நம்ம விவேக் சார் வந்து இந்த மரக்கன்றுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இங்கே இருக்கிற பெரியவங்க எல்லாருமே பட்டுக்கு யார் காஞ்சிபுரம் பாட்டுக்கு பாரதி பாட்டுக்கு பாரதினா பட்டுக்கு நல்லி குப்புசாமி செட்டியார் ஐயா அவர்கள் இங்கே வந்து இருக்கிறார் இந்த விழாவை சீரும் சிறப்பாக நடத்துறதுக்கு. உலக மகாஜோதி தவப்பீடம் அறக்கட்டளை சார்பாக இன்றைய தினம் ஐயா பாலம் ஐயாவுக்கு நாங்கள் உலக தந்தை அப்படின்ற ஒரு பட்டத்தை இன்றைக்கி வழங்கியிருக்கிறோம். எங்களுக்கு தான் அதுக்கு பெருமை, அவருக்கு ஒன்றும் பெருமை கிடையாது. இது வரைக்கும் வாங்கின அந்த பட்டம் பணம் இத்தனை வருஷமாகும், தன் வீட்டில் ஒன்றுமே கிடையாது, யாருக்காவது கொடுத்துருவார். ஆகவே இன்றைக்கி நாங்கள் அவருக்கு கொடுத்த மாதிரி கொடுத்து மறுபடியும் அதை நான் வாங்கிடுவேன், இல்லைனா அது வேறு யாருக்காவது கொடுத்துருவார். அதுக்காக அந்த பட்டத்தை மட்டும்தான் அவருக்கு, அந்த கேடையும் எங்களுக்கு தான் சொல்லிவிட்டு ஐயா நல்லி ஐயா சொல்லியாச்சு, பாலம் ஐயா சொல்லியாச்சு, மகாராஜா இங்கே இருக்கிற ராஜாஜி ராஜார் இவர் 98 வயசு 40 வயசில் நாடி நரம்பாக இருந்து போகுது, ஈசியரில் பட்டுக்கிறாங்க. ஆனால் 100 வயசு ஆக போகுது இல்லையா? அதனால் இந்த நல்ல நாளில் ஒரு செய்தி உங்கள்கிட்ட சொல்லணும். நான் முதல்ல பேசலான இந்த தொண்டை அடைப்பு சரியாக பேச முடியல. ஐயா 100வது பிறந்த நாளை ஐயாவுடைய பிறந்த நாளை உலக மகாஜோதி தவப்பீடம் அறக்கட்டளை சார்பாக மகாராஜா பாலமையா நல்லி ஐயா நாங்கள் திருவாங்கூர்னா தெரியுமா யார்? திருவாங்கூர் என்னம்மா திருவாங்கூர் தெரியாதா? திருவாங்கூர் ராஜா இருக்கார் இல்லையா, ஐயா கூட பல ஆண்டுகளாக ரொம்ப அதாவது ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர் அந்த மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர். அது மட்டும் இல்லாத இப்போ வந்து ட்ரஸ்டியாக இருக்கிறார் அந்த திருவாங்கூர் மகாராஜா, அந்த இதில் ஐயா வந்து ஒரு ட்ரஸ்டியாக இருக்கிறார். இவங்களால் பேர் உத்தராட மகாராஜா, திருவந்தர மகாராஜா உத்தராட மகாராஜாவுடைய அறக்கட்டளைக்கு அவர் தான் அவங்க பையன் பேரில் எல்லாம் எழுதி வச்சாங்க அவங்க அறக்கட்டளை இருக்குது. அதுவும் சொல்லுமா? கண்டிப்பாக. இப்போ ஐயாவுடைய 100வது பிறந்த நாளில் நல்லியார் தலைமையில் பாலமையா முன்னிலையில் மகாராஜா துவக்கி வச்சு குத்து விளக்கு ஏற்றி வச்சு ஐயாவுக்கு 100வது ஆண்டு விழாவை இதே சத்திரத்துலேயோ இல்லை சென்னையிலேயோ ஒரு வருடம் தொடர்ந்து, அதாவது 100 ஆரம்பிக்குது இல்லையா முடிகிற வரைக்கும் ஒரு வருடங்கள் தொடர்ந்து அந்த ஒவ்வொரு மாதமும் ஐயாவுடைய நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக்கொண்டு
இந்த மகாராஜா ஐயா கல்யாணம் ஐயா பாலம் கல்யாணம் ஐயா வந்திருக்கின்ற நல்லி ஐயா வந்திருக்கின்ற திருவாங்கூர் அந்த சபையில் அந்த ட்ரஸ்டில் இருக்கிற அந்த ஐயா உங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தானே பாராட்டி பாசத்தோடு நேசத்தோடு தமிழ் மீது வைத்திருக்கின்ற அன்பின் காரணமாக உங்கள் தாயாரை வணங்கி தாய்நாட்டை வணங்கி இந்திய தாயை வணங்கி உலகத்தாயை வணங்கி அதுக்காக உலக தந்தை என்று பட்டம் வழங்குவதற்கு காரணமாக இருந்த என்னுடைய மகள் கார்த்திகா அந்த அம்மாவுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்காக என்னோட இரவு பகல் யாராவது உழைத்த அன்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இங்கே முப்பெரும் விழா என்று மிகச்சிறப்பாக பூந்தமல்லியில் கோனி பாபா அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் மிகச்சிறப்பான அம்சம் சிங்கம்பட்டி மகாராஜா அவர்கள் 88 வயது 3.5 வயதில் அவர் அரசராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இன்றைக்கி இந்தியாவில் உள்ள கிட்டத்தட்ட 560 சமஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க. 47க்கு முன்னாடி பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்கும்போது முடிச்சூடிய மன்னர் தொடர்ந்து இருக்கார் தான், இவர் ஒத்தரே ஒருத்தர் தான் இருக்கார். பைக்கெல்லாம் அவங்க பிள்ளை பேரன் அப்படி இருப்பாங்க. ஸோ அந்த பெருமைக்கு உரியவர். பல விஷயங்கள் சொல்லலாம் சிங்கப்பட்டி ஜமீனை பற்றி. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கன்னா, திருவாங்கூர் சமஸ்தானத்தினுடைய அரச பரம்பி மிக வேண்டிய சீதர் அந்த அனந்த பத்மநாப சுவாமி ட்ரஸ்டியாக இருக்கார். இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு இது மாஞ்சோலை எஸ்டேட்னு பேர், அது பெரிய கதை நான் சுருக்கமாக சொல்லிடுவேன். அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை சேர்ந்தது. அது ஏற்கனவே திருவாங்கூர் வம்சத்துக்கு சேர்ந்தார். 300 ஆண்டுகளுக்கு முன்பு அப்போது இருந்த மார்த்தாண்டவர்மா இறந்து போனதுனால அவங்களுடைய தாயார் அவங்க உமா அம்மையார்னு சொல்லிட்டு அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ பெரிய கலகம் ஒன்று ஏற்பட்டது, எட்டு விட்டு பிள்ளமார் கழகம்னு சொல்லிட்டு இன்றைக்கும் வரலாறுல குறித்து பேசப்படும். அதுபோது அவங்களால் அடக்க முடியல. அப்போ மிகப்பெரிய சைன்யம், அதாவது பயிற்சி பெற்ற சைன்யம் சிங்கப்பட்டியில் இருந்ததுனால சிங்கப்பட்டி மகாராஜா கிட்டே கேட்டாங்க, உங்கள் சைன்யத்தை அனுப்பி நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய பையன் அதை இளவரசர் அனுப்பிச்சு அந்த 3 நாள் காயங்குளம்னு நினைக்கிறேன் ஒரு இடத்துல நடந்து இவங்க ஜெயிச்சுட்டாங்க. அந்த கழகம் அடங்கி போயிடுது. ஆனால் அந்த போரில் இளவரசர் இறந்து போயிட்டார். அப்போது ராணி ரொம்ப வருத்தப்பட்டு நமக்காக வந்து அவர் இளவரசர் இறந்து போனார், ஏதாவது பதிலுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு அப்போது 80,000 ஏக்கர் கொண்ட மேற்கு மறு தொடர்ச்சி அது பூராவும் அங்கே தான் மணிமுத்தார் சாரி அங்கே தான் தாமிரபரணி வந்து உற்பத்தி ஆகுது. அந்த இதை வந்து இந்த அரசருக்கு கொடுத்தாங்க. இப்போது அவங்க கையில் தான் இருக்குது. 99 வருஷம் லீஸுக்காக பாம்பே அண்ட் பர்மா ட்ரேடிங் கம்பெனின்னு சொல்லிட்டு நஸ்லிவாடி அவங்க கொடுத்துருந்தாங்க. இப்போ 99 வருஷம் லீஸ் முடிஞ்சு போய் திருப்பி அரசபரமிக்கு சேரக்கூடியது. அதோட முக்கியமான விஷயம் அங்கே சொரி ஐயமுத்தனார்னு ஒரு கோயில், அது இவங்க தான் பரம்பரை ட்ரஸ்டி. ராஜா வந்து 52 ஜமீன் அபாலிஷுக்கு அப்புறம் அந்த பதவி ராஜான்ற பதவி இல்லைன்னாலும் வருஷத்துக்கு ஒரு நாள் ஆடி அமாவாசை அன்னைக்கு இப்போ இந்த வருஷம் 31 ஜூலை வருது. அப்போ அந்த அரச உடையோட காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த சூரிய முத்தனார் கோயிலுக்கு வந்து தர்பார் காட்சியோடு இருக்கும். பெரிய விசேஷம், நான் ராஜ தர்பார் நேரில் பார்த்தா அப்படி இருக்கும், அந்த காலத்தில் அப்படி இருக்கும் சிலம்பாட்டம் அது இது என்னென்னவோ நடந்தது. அது ராத்திரி 11 மணிக்கு 100,000 பேர் உங்களுக்கு தெரியும் காட்டில் பெரிய வசதி ஒன்று இருக்குது, அப்படியும் பல கிராமங்கள்லேருந்து வந்திருந்தாங்க. இன்றைக்கும் ராஜாக்கிட்ட அதே விசுவாசம், அவர் ராஜாவை பாவிச்சுட்டு இருக்காங்க. அவரும் தன்னால் முடிஞ்ச பல நல்லதுகள் செஞ்சுன்னு வர்றார். அவர் இருந்து இன்றைக்கி இந்த விழாவில் கலந்துட்டு பாலமையா பேரில் ஒரு விருது, அவர் பேரில் ஒரு உணவகம் ரெண்டும் அவர் துவக்கி வச்சுருக்கார். அதே மாதிரி கல்யாணம் மகாராஜா 1942 மகாத்மா காந்தியோடு இணைந்திருந்தார். 1948 ஜனவரி 1945 30ஆம் தேதி அவர் மறைய இன்றைக்கி பக்கத்தில் இருந்தவர். அவர் கூட இருந்தவர் அவர் தான் இப்போ இருக்கார்னு நினைக்கிறேன். இப்போவும் பழைய விஷயங்கள்லாம் சொல்வார், அது மாதிரி இல்லையேன்னு வருத்தப்பட்டு பேசுவார். மகாத்மா காந்தியோடு ஒவ்வொரு விஷயமும் பேச்சிருக்கார். 47 அதாவது 1947 ஆகஸ்ட் 16 வரை என்ன நடந்தது, 15க்கு பிறகு அவர் மறையிற வரைக்கும் அதாவது ஜனவரி 30 வரைக்கும் 1948 இந்த ஒரு 5 மாதத்தில் என்ன நடந்தது, அப்போ காந்திஜி என்ன சொன்னார்ன்றது எல்லாத்துக்கும் பேப்பர் வச்சுட்டுருக்கார், நியூஸ் பேப்பர் யார் வேணாலும் போய் பார்க்கலாம். அவர் வந்து கொஞ்சம் நடமாடிட்டு இருக்கும்போது வருஷத்துக்கு ஒரு நாள் எக்ஸிபிஷன் மாதிரி அக்டோபர் 2 அவர் பிறநாள் அன்றைக்கி எல்லோரும் பார்க்க முடிய வச்சுருந்தார். இன்றைக்கும் யாராவது ரெஃபரன்ஸ் பார்க்கணும்னா பார்க்கலாம். எப்படி வந்து இவரும் எப்படி சொல்கிறது, மகாத்மா காந்தியினுடைய வாக்குக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலாக போகல, எப்படி இருந்தது மொத்தங்க ஏற்றுனாங்க பின்னாடி எப்படி ஏற்றுக்க தயங்கினாங்கன்னு வித்தியாசத்தை இன்றைக்கி பார்க்கலாம். அது மாதிரி அவர் வந்து 97 வயசு அவர் வந்து இன்றைக்கி கலந்துருக்கார். அதே மாதிரி
அரச பரம்பரையிலிருந்து அந்த அத்தனை சொத்துக்களுக்கும் அத்தனை கோயில் தேவஸ்தங்களுக்கும் இவர் தான் வந்து ட்ரஸ்டியாக இருக்கார். அவர் வந்தது ஏன்னா இந்த முக்கியமான நிகழ்ச்சி நடந்திருக்கும் போது அவர் அரச நான் அவர் அரச பரம்பரை சேரலன்னு சொல்லுவார். இருந்தாலும் அவங்க சார்பில் வந்திருக்கிறது என் மகிழ்ச்சி நான் தெரிவிச்சுக்கிறேன். ராஜாவினுடைய நட்புன்றது மிகப்பெரிய விஷயம். நீங்கள் கூட பழகினீங்கன்னா தெரியும் ராஜா இவ்வளோ சிம்பிளாக ரொம்ப படித்தவர். அதாவது அவர் எழுதுகிற ஆங்கிலம் அவர் பேசக்கூடிய ஆங்கில மொழி பார்த்திங்கன்னா அசந்து போயிடும். அந்த காலத்தில் வந்து இது மட்டும் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். அவருக்காக வந்து பிரின்சஸ் மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு கல்லூரி கண்டியில் இருந்தது. அதில் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சொந்தமான இடங்களில் ஜமீன்தார்கள் அல்லது குறுநில மன்னர்கள் இப்படி இருந்தவங்கன்னா அவங்க குழந்தைங்க படித்தாங்க, இவரும் அங்கே படித்தோம். அதனால் இன்றைக்கி கூட அவர் பேசினார்னா அவ்வளோ அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு. நம்ம கேள்விப்படாத வார்த்தைகள்லாம் சில சொல்லார் அவர். அதனால் இது பெரிய ஒரு சபைன்னு நான் சொல்லணும். அதாவது இந்த கோனி பாபா அவர்களுடைய முயற்சியில் இது நடைபெற்றிருக்கு. இதில் வந்து நாங்கள் பங்கு பெற்று எங்களுக்கு ஒரு மரியாதை கட்சி நான் பெரிய பாக்கியமாக எல்லாருக்கும் நான் பேசுகிறது கல்யாணம் மகாத்மா காந்தியோட பர்சனல் செக்ரட்டரி இறந்தேன். எனக்கு இன்னும் 2 மாதத்தில் 98 வயசாகிடும். பிறந்தது 15ஆம் தேதி ஆகஸ்ட் 1922 பிறந்தேன். 97 முடிஞ்சு 98வது வயசு ஆரம்பிக்க போகிறது அடுத்த மாதம். இப்போ நம்மளாம் கேள்விப்பட்டுருக்கோம் வெள்ளக்காரங்காலத்தில் ரொம்ப நன்னாக இருந்தது. இப்போ நாட்டில் தண்ணி கஷ்டம் வரப்போகிறதுன்னு சொல்லிகிட்டு இருக்கா எல்லோரும். இன்னும் 1-2 மாதத்தில் ஒரு ஊர்லேயும் தண்ணி இருக்காது. இந்தியாவில் பூரா தண்ணி இருக்காது. ஏன்னா மரங்கள்லாம் இருக்குன்னு தான் தண்ணி இருக்கும். மரங்கள்லாம் வெட்டிட்டு இருக்காங்க ரொம்ப இடத்துல. ஒத்தரும் கார்டன் வைக்கிறதில்ல, கார்டன்ஸ் எல்லாம் வைக்கணும். நான் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் கார்டனில் ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கும் கார்டனில் 7 மணிக்கு வேலை பண்ணேன். ஏ ஹவுஸ் அவர் அப்பார்ட்மெண்ட் விதவுட் எ கார்டன் இஸ் லைக் எ உமன் விதவுட் எ ஹஸ்பண்ட்னு நான் சொல்கிற வழக்கம். எப்படி ஒரு பெண் ஜாதிக்கு ஒரு ஹஸ்பண்ட் வேணுமோ அதே போல் ஒரு வீட்டுக்கு ஒரு கார்டன் இருந்தாலும் கார்டனில் செடியெல்லாம் வைக்கணும். என் வீட்டில் இந்த கார்டனில் 4-5 செடி மரங்கள் இருக்குது. அதில் மாதுளம்பழம் இருக்குது, சீதாப்பழம் இருக்குது, பப்பையா இருக்குது. இதெல்லாம் எல்லாம் ஒரு என் ஸ்ட்ரீட்டில் ஒரு 150 வீடு இருக்குது. இந்த 150 வீட்டில் ஒருத்தொரு வீட்லேயும் இல்லை, என் வீட்டில் தான் இருக்குது. அதில் தண்ணி கஷ்டம் போடணும்னா மரம் எல்லாம் வளர்க்கணும். மரம் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இவர் மிஸ்டர் விவேகானந்தர் கொடுத்துருக்கார், ரொம்ப இடத்துல பண்ணியிருக்கேன். அப்துல் கலாம் பேரில் கூட கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நடத்தினா தான் நாடு உருப்படுமே வழியே நாடு நாசமாக போயிடும். அவ்வளோதான் சொல்கிறேன்.